எவ்ரிவன், நான் தான் உங்கள் கேஎம்எஃப் தீரா. என்னோடய ரெண்டாவது வீடியோ இது. ஃபஸ்ட்டு இது தீபாவளி ட்ரெஸ் வாங்கின வீடியோ போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இனியாவோட வீடியோ இது. எங்கள் இனியா இவனுக்கு என்ன வாங்கியிருக்காங்க, நைட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடான். அதுதான் ஒரு வீடியோவாக மேட் பண்ணலாம் வேணும். ஒரு 200 ரூபாய்க்கு எவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். எங்கள் நிங்கால் பாருங்கள், நிங்கால் என்ன வேலை தண்ணம் பண்ணுறான். இனி ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும், ஹாய் சொல்லுப்பா. ஹாய், நான் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கல. இப்போ தான் சார் முழிப்பு தட்டி இருக்கு. இருங்க, அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். வாங்கியிருக்க டப்பு, ஸ்நாக்ஸ் டப்பு, எவ்வளோ அப்படி டப்புன்னு பாருங்க. இது அவனோட ஸ்நாக்ஸ். ஏப்பா இரு, எடுக்கலாம் இரு. எங்களுக்கு பிஸ்கெட்னா ரொம்ப உசுறு. இந்த பிஸ்கெட் இது வந்து பழைய பழசு தான். என்ன கம்பெனி, அந்த கம்பெனி தான். இதுதான் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். போன டைம் வாங்கிட்டு வந்தேன், இந்த டைம் அதே பிஸ்கெட். மேரி ஓல்டு வேணாமா, இந்த பிஸ்கெட் தான் வேணுமா. இனி இந்தா பிடிச்சிக்க. அப்புறம் இது வந்து இந்த ஷாப் வந்து நம்ம ஊர் நைஸ்ன்ட்டு கரூரில் இருக்குது. கரூரில் வந்து நம்ம ஊர் நைஸ் நட்ஸு நைஸு எல்லாம் ஒன்று தான். எப்படி இருந்தாரு, இது எவ்வளோ போட்டிருக்கு, 20 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில், 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே எல்லாம் சேல் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு, ஸ்நாக்ஸு ஒர்த்தாக இருக்குது. ஒன் டைம் வாங்கினோம், அதை வீடியோவாக மேட் பண்ண முடில. இந்த டைமு இனியாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு. ஒரு அரிசி முறுக்கு பாக்கிட்டு இது 20 ரூபா. அப்புறம் ஒரு அதிரச பாக்கெட்டு எல்லாம் பேக்கேஜ் பூரா பார்க்குறது சேமாக தான் இருக்குது. இவங்க ஸ்டிக்கரிங் மட்டும்தான் மாற்றியிருக்காங்க, இருந்தாலும் பேக்கிங் நல்லாயிருக்கு. இது 30 ரூபா இந்த பேக்கிங், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு பக்கமாக வரும். இது 30 ரூபா தான். இருக்கிறதுல பெருசுன்னு அந்த குடல் தான். ஆனால் எல்லாம் நொறுங்கி போச்சு நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தது. நேற்று ஆல்மோஸ்ட் ஒரு 9 மணி ஆயிடுச்சு இதெல்லாம் வாங்கிறதுக்கு. ஏத்தங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நேந்திரம்பழம், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் நம்ம ஒரு நைஸ் தான். இவங்களோட பிராண்டிங் இதான் பேர். இதுலேயே இவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது, பார்த்துக்குங்க. யார் பார்த்தாலும் சரி வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்வீட்டெல்லாம். நான் இன்றைக்கி திரும்பவும் போனாலும் போவேன். அதுக்காக தான் சொல்லும். ஒவ்வொரு ஸ்நாக்ஸுக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கவர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ அண்ட் எல்லோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ரெட் அண்ட் ஒயிட்ல பேப்பரிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏப்பா ஆ சரிப்பா. இதுக்கு வந்து ரெட் அண்ட் க்ரீனு ஒயிட்டு காம்பினேஷனோட பேக்கிங். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பேக்கிங்கு, சூப்பராக இருக்குது பேக்கிங்லாம். வேறு என்ன உள்ள இருக்குது, வேறு நம்ம 90 கிட்ஸோட இழந்த வடை எவ்வளோ பெருசுருவாங்க. இது 20 ரூபா. உனக்கு வேறு வேலை இல்லாதனால தான் நான் அவனை நிலை விட்டுருக்கேன். இங்கே பாரு. ஏப்பா எங்கள் வீட்டில் இருக்கிற கேமரா பார்த்தோன்னா ஒரு கூச்சம் அவ்வளோதான். அடுத்து அப்படியே உள்ளே எடுத்து போடுறோம். அந்த அதை பாருங்கள், இளந்தாவோட மொத்தம் 200 ரூபா. எவ்வளோ ஐட்டம்னு பார்த்துக்கங்க. உள்ளே எடுத்து போடுறோம் ஒன்றா. இளந்தாவோட ஒன்று உள்ளே இருக்கா. அடுத்து இதுவும் ஒன்று ரெண்டு குடல் பாயிட் ஒன்று, 3 அதிரசம், 1 4 பிஸ்கெட். மொத்தம் 2 பிஸ்கெட் இதே மாதிரி 20 ரூபாய்க்கு ஒருத்தப்பலான பிஸ்கெட். 20 ரூபா தான் இந்த பிஸ்கெட்டு. எம்ஆர்பி கூட இங்கே போட்டுருந்துச்சு. 20 ரூபாய்க்கு ஒருத்தான பிஸ்கெட்டு, சூப்பராக இருக்குது பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கும். 150 கிராம், 5 சிப்ஸோட 6 7 தம்பி கையில் வச்சுருக்கிறதோட 8. இது இப்போ இவருக்கு உடச்சி தரணுமா, உடச்சி தந்தால் திம்பார், திங்க மாட்டார், உடச்சரிஞ்சிருவார். அவ்வளோ தான். இனி ஏனி உடச்சரிஞ்சிடல. ஆமாம் இருங்க, நம்மளால உடச்சு கொடுத்துரும். இருப்பா வரான் ஒரு நிமிஷம்.
சிசர் என்னப்பா கிஜா சிசர் கத்திரி கத்திரிக்கொள்ள எடு. இப்போ ரெண்டு ஆளுக்கு உடச்சு தந்த என்ன என்ன பண்ணுறாருங்கிறது பாருங்க என்ன பண்ணுறாரு. கத்திரிக்கொள்ள எடுத்த பால் நல்லா இருக்கா? எங்க ஆள் பண்ண வேலை இதெல்லாம் நைட்டு பால் காங்க கொண்டாந்து பால் வச்சுட்டு போயிருக்கிறாங்க கீழே இவங்க எடுக்க முட்டாங்க. இப்போ காலையில் தான் நினப்பு இருக்கு. இந்தப்பா ஒன்று போதுமா? ஓகே பாய். ஓகேங்க இந்த வீடியோ இவ்வளோதான். இப்போ நாளைக்கு ஒரு கண்டனோட உங்களை பார்க்குறேன். சின்ன சின்ன கண்டென்ட்ஸ் ரொம்ப அளவுக்கு க்ரியேட்டிவாலாம் இருக்காது. ஃபேமிலி கண்டென்ட்ஸு, வெளியே போகிற கண்டென்ட்ஸு, தீபாவளி கண்டென்ட்டு, இந்த மாதிரி இப்போ சூப்பர் சூப்பர் கண்டென்ட்லாம் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குட் பாய். ஹாப்பி தீபாவளி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். கேம் ஆஃப் ஓடே வாழ்த்து நடத்துகிறேன். இவன் அந்த ஸ்நாக்ஸ் எப்படி திங்குறாங்கிறத காட்டுற பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குருவி கொத்தி கொத்தி திங்கிற மாதிரி திம்பியா இந்தா. ஓகே இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.